வணக்கம் மாணவர்களே, நிலைமின்னியல் பாடத்தில் முக்கியமாக கேட்கப்படக்கூடிய 5 மதிப்பெண் கேள்விக்கான பதில்களை இப்பொழுது காண இருக்கின்றோம். நான் கிருஷ்ணசாமி, அரசு மேல்நிலைப்பள்ளி பாலாமடை, முதுகலை ஆசிரியர். மாணவர்களே, இந்த பாடத்தில் முதல்ல கேட்கக்கூடிய கேள்வியா, மின் இருமுனை ஒன்றினால் அதன் அச்சுக்கோட்டில் ஏற்படும் மின்புலத்தை கணக்கிடுக. இந்த கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இப்போ பாருங்கள், மின் இருமுனைன்னு என்னென்னு தெரியும் உங்களுக்கு. ஒரு ப்ளஸ் கியூ, ஒரு மைனஸ் கியூ என்ற இரு மின் துகள்கள் 2a தொலைவில் பிரித்து வைக்கப்படுமாயின் அது மின் இருமுனை எனப்படும். இப்போ பாருங்கள், இங்கே ஏபி என்ற புள்ளியில் மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ என்ற மின் துகள்கள் பிரித்து வைக்கப்பட்டுள்ளன. அதன் மையம் ஓ. அப்போ ஏயிலிருந்து ஓ உள்ள தொலைவு ஏ, அதுபோல ஓவிலிருந்து பிக்குள்ள தொலைவும் ஏ. இது பி என்பது மின் இருமுனை திருப்புத்திறன். உங்களுக்கு தெரியும் P = 2qa அப்படிங்கிறது தெரியும். இப்போ பாருங்க, அதன் அச்சுக்கோட்டில் இதை பார்க்கும்போது சி என்ற புள்ளியை, அதாவது ஏயும் பியும் இணைக்கும் கோடு அது அச்சுக்கோடு, அதில் சி என்ற புள்ளியை நாம் கருதுகிறோம். இந்த சி என்ற புள்ளியானது ஓவிலிருந்து ஆர் தொலைவில் உள்ளதை நாம் அறிகிறோம். இப்போ பாருங்க, அப்போ கியூவிலிருந்து, அதாவது பி என்ற புள்ளியிலிருந்து சி என்ற புள்ளிக்கு தொலைவான என்ன செய்யணும், மொத்த தொலைவு, மையத்திலிருந்து மொத்த தொலைவு ஆறு, ஓவுக்கும் பிக்கும் உள்ள தொலைவு ஏ. அப்போ பியிலிருந்து சிக்குள்ள தொலைவு என்ன, நீங்களே சொல்லுங்களா, ஆர் மைனஸ் ஏ உங்களுக்கு தெரியுது. ஸோ திருப்புத்திறன் உங்களுக்கு தெரியும், P = 2qa. இப்போ நான் அதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். மின்புலத்துக்கான சமன்பாடு உங்களுக்கு தெரியும், E = K×FQ அப்படிங்கிற ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அந்த கியூ எஃப்க்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து E = 1/4 ε0 Q/r² ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா அங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதாவது B என்ற புள்ளியில் உள்ள ப்ளஸ் கியூ என்ற மின் துகளால் சி என்ற புள்ளியில் ஏற்படக்கூடிய மின்புலத்துக்கான சமன்பாடு 1/4 ε0 Q/r-ad த ஹோல் ஸ்கொயர். இங்கே இந்த ஆர் மைனஸ் ஏங்கிறது இந்த ப்ளஸ் பி என்ற புள்ளியிலிருந்து சி என்ற புள்ளிக்கான தொலைவு. அதுபோல மைனஸ் கியூ என்ற புள்ளியிலிருந்து சி என்ற புள்ளியில் ஏற்படக்கூடிய மின்புலத்துக்கான சமன்பாடு -1/4 ε0 Q/r+a² × P/u. இங்கேயும் P × போடுறீங்க. இப்போ பாருங்கள், இந்த தொலைவு வந்து ஏ என்ற புள்ளியிலிருந்து சி என்ற புள்ளிக்கு தொலைவு வேணும்னா மைய ஓவிலிருந்து சி என்ற புள்ளிக்கு ஆறு, ஆக A to O வந்து ஏ. அப்போ மொத்தம் ஏலிருந்து சீக்குள்ள தொலைவு வேணும்னா இந்த ஆரோட இந்த ஏங்கிற தொலைவை கூட்டிக் கொள்ள வேண்டும். ஸோ மைனஸ் கியூ என்ற புள்ளிகளால் ஏற்படக்கூடிய மின்புலம் 1/4 ε0 Q/r+a² × P/u. இங்கே நெகட்டிவ் சைன் வந்து இந்த மின் துகள் மைனஸ் கியூவை குறிக்கிறது. ஆக இங்கே பார்த்தீங்கன்னா மின்புலம் ப்ளஸ் நேர்மின் துகளால் ஏற்படக்கூடிய மின்புலம் எதிர்மின் துகளால் ஏற்படக்கூடிய மின் துகளை விட மின்புலத்தை விட அதிகமாக இருப்பதை காணலாம். இது மேற்புள் தத்துவத்தின்படி மொத்த மின்புலம் சி என்ற புள்ளியில் ஏற்படக்கூடிய மொத்த மின்புலம் வேணும்னா ரெண்டையும் கூட்டிக் கொள்ள வேண்டும். அப்போ மொத்த மின்புலத்துக்கான சமன்பாடு 1/4 ε0 Q/r-Q/r-a² - Q/r+a² அந்த ஃபார்முலாவை அரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு 4RA/r²-a²² P/u கிடைக்குது. இப்போ பாருங்கள், இந்த ஆர் நம்ம கருதுகிற புள்ளி வந்து இந்த புள்ளி வந்து இந்த ஆருங்கிற புள்ளி வந்து இந்த ஏங்கிற புள்ளியை விட அதிகமான தொலைவில் இருப்பதாக கருதினால் அதிகமாக இருந்தால் A² வந்து நம்ம என்ன செய்யலாம், புறக்கணிச்சிடலாம். எனவே இந்த ஃபார்முலா எப்படி ஆகுதுன்னா 1/4 ε0 2P/r³ என வருகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பி வெக்டர், இந்த பி வெக்டர் எப்படி கொடுக்குறோன்னா P = Q×2a ஒரு யூனிட் வெக்டர். ஸோ P = Q×2a P/u. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், அங்கே பி வெக்டர்னு மின் இருமுனையை குறிக்கிறோம். ஸோ மின் இருமுனையால் அதன் அச்சுக்கோட்டில்
ஏற்படக்கூடிய மின்புலத்திற்கான சமன்பாடு 1/4πε02πவெக்டர், அதாவது மின் இருமுனை திருப்புத்திறன் 2πவெக்டர் டிவைடட் பை R³ என்ற சமன்பாடு வருகிறது. எனவே மொத்த மின்புலத்தின் திசையை பற்றி சொல்லணும், பியின் திசையில் இருக்கும். பினா என்னது? மின் இருமுனை திருப்புத்திறன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், முதல் கேள்வி எழுதிடலாமா? அடுத்த கேள்விக்கு போகலாமா? ஓகே, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, மின் இருமுனை ஒன்றினால் அதன் நடுவரை கோட்டில் ஏற்படும் மின்புலத்தை கணக்கிடுக. மின் இருமுனையினால் நடுவரை கோட்டில் மின்புலம். இப்போ பாருங்க, மின் இருமுனை முதல்ல போடுறோம், மைனஸ் கியூ பிளஸ் கியூ, மிக சிறிய தொலைவில் 2a தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. அது நடுவரை கோடு என்பது அதனுடைய நடுப்புள்ளியிலிருந்து ஒரு புள்ளி ஆர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியை கருதுகிறோம். இப்போ இதன் மையம் வந்து ஓ, மையம் ஓவிலிருந்து சி என்ற புள்ளியினுடைய தொலைவு வந்து ஆர். ஆக இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பிளஸ் கியூ என்கிற புள்ளி, அதாவது பிளஸ் கியூ என்ற புள்ளி மின் துகள் பி என்ற புள்ளியில் இருக்குது, மைனஸ் கியூ அப்படிங்கிற அந்த மின் துகள் ஏ என்ற புள்ளியில் இருக்குது. ஸோ இந்த பி என்ற புள்ளியில் உள்ள மின் துகளால் சி என்ற புள்ளியில் ஏற்படக்கூடிய மின்புலமும், ஏ என்ற புள்ளியில் உள்ள மைனஸ் கியூ என்ற மின் துகளால் சி என்ற புள்ளியில் ஏற்படும் மின் துகளும் இருந்து ஒரு ஒவ்வொரு திசைகளில் மின்புலம் இருக்கிறது. அப்போ மொத்த தொகுப்பயன் திசைகள் இங்கே பாருங்க, தொகுப்பயனில் வந்து இப்போ வந்து இதுதான் தொகுப்பயன் இதை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். அது பிரிக்கும் போதே கிடைத்தளமாகவும் பிரிக்கிறோம், செங்குத்தாகவும் பிரிக்கிறோம். இது செங்குத்தாக உள்ளது, இது கிடைத்தளமாக உள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த படத்திலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஏபி என்பது மின் இருமுனை, அதன் திருப்புத்திறன் உங்களுக்கு நீங்கள் எழுதிருவீங்க. மையம் ஓவிலேருந்து ஆறு தொலைவில் உள்ள சி என்ற புள்ளியை கருதுகிறோம். பிளஸ் கியூவால் சி என்ற புள்ளி ஏற்படும் மின் புலம், அதுக்கு சமன்பாடு 1/4πε0qr²+a². இங்கே தொலைவு எப்படி வந்ததுன்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த சி என்ற புள்ளியிலேருந்து மையம் ஓ, அது வந்து ஆறு தொலைவில் இருக்குது. ஓவிலிருந்து இந்த பி என்ற புள்ளிக்கு வந்து ஏ தொலைவில் இருக்குது. எனக்கு இந்த தொலைவு வேணும், பியிலிருந்து சிக்குள்ள தொலைவு வேணும். இதை பார்த்தீங்கன்னா ஒரு செங்கோண முக்கோணமாக வருகிறது. இப்போ இந்த செங்கோண முக்கோணமாக வரும்பொழுது நீங்கள் என்ன எழுதுவீங்க, பித்தாகரஸ் தேற்றத்தின்படி இந்த தூரம் பிசி வேணும்னா r²+a²னு எழுதுவீங்க. எனக்கு வந்து இது சப்போஸ் இது x²னு வச்சுக்கோங்க, இப்போ x²=r²+a²ங்கிறதுனால அதைத்தான் நம்ம அங்கே எழுதிருக்கிறோம். ஸோ e+1/4ε0q/r²+a²னு எழுதுவோம். இது போல் இதே மாதிரி தான் மைனஸ் கியூ, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், மைனஸ் கியூலையும் ஒரு நமக்கு ஒரு செங்கோண முக்கோணம் ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ அதனால் வந்து அதிலிருந்து நமக்கு வந்து தொலைவு வேணும் அப்படின்னா 1/4ε0q/r²+a²னு வருது. இதனுடைய மேக்னிட்யூடு இ பிளஸ் இ மைனஸ் இது ரெண்டுடைய மேக்னிட்யூடு, ஏன்னா சமதுல இருக்கிறதுனால அந்த மின்புலம் ரெண்டும் சமம். ஸோ அதனால் இப்போ பாருங்கள், இ பிளஸ் மைனஸ் இ மைனஸ், அதாவது பிளஸ் கியூவால் மின்புலம் மைனஸ் கியூவால் மின்புலம், இவற்றை இரு கூறுகளாக நம்ம பகுக்கும்போது இ பிளஸ் சைன் தீட்டா இ மைனஸ் சைன் தீட்டா செங்குத்து கூறுகளாக வருது. அதுபோல் கிடை இணை கூறுகளாக இ பிளஸ் காஸ் தீட்டா இ மைனஸ் காஸ் தீட்டா வருது. இந்த இணை கூறுகள் ஒரே திசையில் உள்ளதால் இவற்றின் கூடுதல் மொத்த மின்புலத்தை தருகிறது. அப்போ இந்த இணை கூறுகளினுடைய மொத்தம் தான் நமக்கு இங்கே சி என்ற புள்ளியில் மின்புலமாக கிடைக்குது. அப்போ என்ன செய்கிறோம், இதனுடைய கூடுதல் கண்டுபிடிக்கிறோம். இ பிளஸ் காஸ் தீட்டா இது மைனஸ் பிங்கிறது அதனுடைய திசையை குறிக்கிறது, அந்த மின் இருமுனையின் திருப்புத்திறனின் திசையை குறிக்கிறது. அதுபோல் இ மைனஸ் காஸ் தீட்டா மைனஸ் பி வெக்டர். இப்போ மொத்தம் வேணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டையும் கூடுதல் கண்டுபிடிக்கும் போது மைனஸ் டூ இ பிளஸ் காஸ் தீட்டா பி வெக்டர்னு வருது. ஸோ இ டோட்டல், அதாவது மொத்த மின்புலம் -1/4ε0p, அதாவது அந்த சமன்பாட்டை பிரதியிட்டு அதை சுருக்கும் பொழுது நமக்கு இந்த சமன்பாடு r²+a²³³ என வருகிறது. ஸோ ஆரோட வேல்யூ வந்து ஏயை விட மிக மிக அதிகம் எனில் நம்ம ஏ ஸ்கொயர் நினைச்சிடலாம், நீக்கிடலாம். எனவே ஈ மொத்த மின்புலம் -1/4ε0p/r³. இப்போ நடுவரை கோட்டுக்கும் அச்சுக்கோட்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, அச்சுக்கோட்டில் வந்து இங்கே 2π/r³ என வந்தது, இங்கே வந்து -1/4ε0p/r³ என வருகிறது. மாணவர்களே, இந்த ரெண்டு கேள்விகளையும் நன்றாக நீங்கள் ஒப்பிட்டு தேர்வுக்கு தயாராகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவை. இப்போ பாருங்கள்,
அது மின் இருமுனை அப்படின்னாலே நீங்க என்ன எழுதுவீங்க, பிளஸ் கியூ மைனஸ் கியூ. அது மையம் வந்து ஓ, மைனஸ் கியூல வந்து ஓவில் தொலைவு வந்து ஏ, அதே போல ஓவிலிருந்து பிளஸ் கியூ தொலைவு ஏ. இப்போ ஏதேனும் ஒரு புள்ளியை கருதுகிறோம், நம்ம அச்சு கொடுன்னு சொல்லலை, நடுவரை கொடுன்னு சொல்லலை, ஏதேனும் ஒரு புள்ளியை கருதுகிறோம், அதனால ஒரு குறிப்பிட்ட கோணத்தை ஏற்படுத்துகிறது. பி என்ற புள்ளியானது மையம் ஓவிலிருந்து ஒரு கோணத்தை ஏற்படுத்துகிறது, அந்த கோணம் வந்து தீட்டா. ஓகே, இதில் ஏற்படக்கூடிய திருப்புத்திறன் பி வெக்டர். ஓகே, இப்போ பி என்ற புள்ளியிலிருந்து பி என்ற புள்ளிக்கு ஏற்படக்கூடிய தொலைவு ஆர் ஒன். அதுபோல் ஏ என்ற புள்ளி, அங்கே தான் மைனஸ் கியூங்கிற ஒரு மின் துகள் இருக்குது, அந்த புள்ளியிலிருந்து பி என்ற புள்ளிக்கு ஏற்படக்கூடிய தொலைவு வந்து ஆர் டூ. சரியா? ஓகே, இப்போ பாருங்கள், ஏபி என்பது மின் இருமுனை, அதன் திருப்புத்திறன் பி ஈக்குவல் டு டூ கியூ ஏ. இப்போ இந்த டயக்ராம்லேருந்து பிபி ஈக்குவல் டு ஆர் ஒன், ஏபிஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல ஏபிஸ் ஈக்குவல் டு ஆர் டூ, மற்றும் கோணம் பிஓபி பிஓபி இந்த கோணம் ஏற்படுத்துறது தீட்டா. ஸோ அப்போ இந்த மொத்தம் வந்து இங்கிருந்து இங்கே வரக்கூடிய கோணம் 180, அதில் தீட்டா போனால் மீதி உள்ள கோணம் 180 மைனஸ் தீட்டா. ஸோ ரைட், ஓகேவா? இப்போ ப்ளஸ் கியூவில் புள்ளி பியில் மின்னழுத்தம், இந்த ப்ளஸ் கியூவால் பியில் மின்னழுத்தம் பார்க்குறோம், அதுக்கு என்ன ஃபார்முலா எழுதுவீங்க, வி ஒன் சீக்குவல் டு 1/4 ε0 கியூ பை ஆர் ஒன். ஜென்ரல் ஃபார்ம் என்னது, வி சீக்குவல் டு கே இன்ட்டு கியூ பை ஆர். ஸோ அந்த சமன்பாடு தான் யூஸ் பண்ணுறோம், 1/4 ε0 கியூ பை ஆர் ஒன் இந்த ப்ளஸ் கியூவால். அதுபோல் மைனஸ் கியூக்கு என்ன எழுதுவீங்க, அப்படி பார்த்தீங்கன்னா மைனஸ் கியூவால் பியில் மின்னழுத்தம் என்ன, 1/4 ε0 மைனஸ் கியூ பை ஆர் டூ. மாணவர்களே நல்லா ஞாபகம், ஓகேவா? ரைட், புள்ளி பியில் உருவாகும் மொத்த மின்னழுத்தம் என்ன, ரெண்டையும் கூடுதல் கண்டுபிடிக்கணும். அப்போ வி சீக்குவல் டு வி ஒன் ப்ளஸ் வி டூ. ஸோ 1/4 ε0 கியூ பை, பாருங்க எல்லாத்துலேயும் காமனாக இருக்கின்றது வந்து இந்த 1/4 ε0, மீதி உள்ளது 1/r1 மைனஸ் 1/r2. இது காமனாக வெளியெடுத்ததுனால நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சமன்பாடு வருது. இந்த 1/r1 மதிப்பை வந்து கொசைன் விதியை பயன்படுத்த கண்டுபிடிக்கணும். இந்த கொசைன் விதியில் நீங்கள் இதை கொஞ்சம் எளிதாக ஞாபகத்துக் கொள்ளுங்கள், 1/r1 = 1/r இன்ட்டு 1+a/r காஸ் தீட்டா. r2க்கு வந்து 1/r2க்கு வந்து 1/r 1+a/r காஸ் தீட்டா. ஸோ இதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த சமன்பாடை பிரதியிடுறோம். அந்த 1/r1 1/r2 மதிப்பை பிரதியிடும்போது நமக்கு வந்து 1/4 ε0 பி ஆர் ஸ்கொயர்ட் காஸ் தீட்டா என வருகிறது. இப்போ அல்லது இது எப்படி எழுதலாம்னு சொன்னால், 1/4 ε0 பி ஆர் யூனிட் வெக்டர் பை ஆர் ஸ்கொயர்ட். பாருங்கள், பி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி வெக்டர் ஆர் யூனிட் வெக்டர் என நாம் அறிவோம். இங்கே ஆர் யூனிட் வெக்டர் என்பது ஓவிலிருந்து பி நோக்கி செல்லும் ஓரலகு வெக்டர். இப்போ ஆர் யூனிட் வெக்டர் என்பது ஓவிலிருந்து பி நோக்கி செல்லும் ஓரலகு வெக்டர். ஓரலகு வெக்டருங்கிறது ஒரு யூனிட், அந்த யூனிட்லேருந்து நம்ம பி வெக்டரை கணக்கிடும் போது நமக்கு என்ன வருதுன்னா, பி வெக்டர் வேணும் அப்படின்னா பாருங்கள், பி வெக்டர் ஈக்குவல் டு பி காஸ் தீட்டா பை ஆர் வெக்டர். அந்த சமன்பாட்டிலேருந்து நம்ம இந்த பி வேல்யூவை நம்ம கணக்கிடலாம். ஓகே மாணவர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தீட்டாவோட வேல்யூ வந்து எப்படிலாம் இருக்கு பாருங்கள். இப்போ தீட்டா வந்து ஒருவேளை பிங்கிற புள்ளி இந்த அச்சுக்கோட்டில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அச்சுக்கோட்டில் வந்ததுன்னு சொன்னால் தீட்டாவோட வேல்யூ வந்து 0. அப்போ காஸ் 0 1, இந்த சமன்பாடு நமக்கு என்ன வந்திருக்கு, 1/4 ε0 பி காஸ் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். ஸோ தீட்டா வேல்யூ வந்து நமக்கு வந்து 0ங்கும்போது காஸ் 0 1 எனில் வியோட வேல்யூ வந்து 1/4 ε0 பி பை ஆர் ஸ்கொயர். சப்போஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து 180 டிகிரி, அதாவது இந்த பி என்ற புள்ளி வந்து இந்த ஏ மைனஸ் கியூ அந்த மின்தோல் உள்ள பக்கத்தில் அமைதுன்னா நமக்கு வந்து 180 டிகிரி மதிப்பை பெறும். ஸோ அப்படி வரும்போது காஸ் 180 - 1, ஸோ வியோட வேல்யூ வந்து -1/4 ε0 பி பை ஆர் ஸ்கொயர் என அமைகிறது. தீட்டா வந்து 90 டிகிரி வச்சுக்கோங்களேன், ஸோ மிட் பாயிண்டில் இருக்குது, ஸ்ட்ரெயிட்டில் இருக்குது. ஸோ அப்போ 90 டிகிரினா எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். 90 டிகிரிங்கும்போது பி என்ற இந்த இடத்துல நமக்கு வரும். அப்படி வரும்போது
நமக்கு வந்து வியோட வேல்யூ வந்து சுழி மதிப்பை பெறும். மாணவர்களே, ஒரு புள்ளி இருமுனையால் நம்ம வெவ்வேறு புள்ளிகளில் ஏற்படக்கூடிய மின்னழுத்தத்தை நம்ம வந்து இந்த வகையாக படித்துள்ளோம். ஆக நமக்கு வந்து சமன்பாடுன்னு வரும்போது V equal to 1/4 PR squared cos theta என வருகிறது. ஓகேவா, அடுத்த கேள்விக்கு போகலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மின்னூட்டம் பெற்ற முடிவில்லா நீளமுள்ள கம்பியினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாட்டை பெறுக. இப்போ மின்னூட்டம் பெற்ற முடிவில்லா கம்பி, இந்தாருங்க இந்த கலர் இருக்கு இல்லையா, இந்த ப்ளஸ் ப்ளஸ் போட்டிருக்காங்கல்ல, இதுதான் மின்னூட்டம் பெற்ற ஒரு முடிவில்லா கம்பி. ஓகே, இந்த கம்பியினுடைய நீளடர்த்தி லாம்டா. அப்போ லாம்டா என்னன்னா Q/L. மனதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, லாம்டாங்கிறது Q/L. கம்பியிலிருந்து இந்த கம்பி, இந்த கம்பி இருக்கு இல்லையா, இந்த கம்பி, இந்த ப்ளஸ் போட்டிருக்காங்களா, இந்த கம்பி தான் கம்பி. இந்த கம்பியிலிருந்து ஆர் தொலைவில், உங்க ஆர் தொலைவில் இல்லை, உள்ள புள்ளி பியில், இந்த புள்ளி பி இங்கே தான் இருக்கு, இதில் இருக்கு புள்ளி பியில் மின்புலம் இ என்க. அப்போ இந்த இந்த மின்னூட்டம் பெற்ற இந்த கம்பியினால் இந்த புள்ளி பியில் ஏற்படக்கூடிய மின்புலம் இ. ஓகே, இங்கே ஆர் ஆரமும் எல் நீளம் கொண்ட உருளை வடிவ காசியன் பரப்பை கருதுவோம். இப்போ இதுதான் காசியன் பரப்பு, இதனுடைய ஆரம் ஆர், நீளம் எல், நீளம் வந்து எல் என வைத்துக்கொள்வோம். உருளையில் மேல் மற்றும் அடிப்பரப்பின் வழியான மின்பாயம் சுழியாகும். பாருங்க, இந்த மேற்பரப்பு இங்கே அடிப்பரப்பு, இந்த ரெண்டு பரப்பிலுமே உள்ள மின்பாயம் வந்து நமக்கு சுழி ஆகுது. ஏன்னா வந்து நம்ம ஏற்படுத்த மின்புலம் அந்த பரப்பு ஏற்படுத்துகிற கோணம் வந்து 90 டிகிரியை பெறுகிறது. அதனால் காஸ் 90ங்கிறது நமக்கு வந்து சுழி என்பதால் மின்பாயம் வந்து நமக்கு வந்து சுழியாக அமைகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, உருளையின் வலைப்பரப்பு வழியே பாயும் மின்பாயம், அப்போ வலைப்பரப்பு வழியாக மட்டும்தான் நமக்கு மின்பாயம் போகும். அதுக்கான சமன்பாடு இது வந்து இன்டெக்ரல் இ வெக்டர் டாட் டிஏ, டிஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இ வந்து நம்ம வந்து அப்படியே எடுத்துட்டோம், டிஏக்கு பதிலாக வந்து அதாவது உருளையினுடைய பரப்பு, உருளையினுடைய பரப்புக்கு சமன்பாடு 2πRL சமன்பாடை நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறோம், அதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு 2πRL. ஸோ காஸ் விதிப்படி, நம்ம காஸ் விதிப்படி தெரியும், அதாவது ஒரு மூடிய பரப்பின் வழியே செல்லும் மின்பாயம், அதாவது மின்விசைக்கோளின் எண்ணிக்கை அந்த பரப்பில் உள்ள மொத்த மின்னூட்டத்தின் 1/0 மடங்குக்கு சமமாக இருக்கும். அதுதான் காஸ் விதி. அந்த காஸ் விதியை நம்ம என்ன செய்கிறோம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், பையிக்கு பதிலாக போடுறோம். ஸோ பையிக்கு பதிலாக போடும்போது நமக்கு என்ன வருதுன்னா, பைக்கு பதிலாக என்ன வந்திருக்கோம், இ இன்ட்டு 2πRL போடுறோம். ஸோ இ இன்ட்டு 2πRL போட்டுட்டு இந்த Q/0 மதிப்பை வந்து நம்ம கியூவுக்கு பதில் என்ன போடுறோம், லாம்டா எல். ஏன்னா நம்ம லாம்டா ஈக்குவல் டு Q/L அசியூமெண்ட் இருக்கும் இல்லையா, அதிலிருந்து நமக்கு வந்து கியூவோட மதிப்பை அதில் பிரதி எடுத்தோம். அப்போ Epsilon 0 போடும்போது இயோட மதிப்பு வந்து இவ்வாறு மாறுகிறது, இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை 2πε0r என வருகிறது. இதே நம்ம வெக்டர் வடிவில் எழுதும்போது இ வெக்டர் ஈக்குவல் டு லாம்டா பை 2πε0r இன்ட்டு ஆர் யூனிட் வெக்டார் என வரப்பெறுகிறது. மாணவர்களே, அப்போ முடிவில்லா நீளம் கொண்ட ஒரு கம்பியினால் ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய மின் பாயத்திற்கான சமன்பாடு இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை 2πε0r என வருகிறது. இங்கே லாம்டா என்பது Q/L, மின்னூட்ட நீள் அடர்த்தி என வர செய்யப்படுகிறது. ஓகேவா, அடுத்த கேள்விக்கு போகலாமா மாணவர்களே? ஓகே, இப்போ பாருங்க அடுத்த கேள்வி. இந்த முதல் பாடத்தில் உள்ள 5 மதிப்பெண் உள்ள முக்கியமான கேள்விகளில் இந்த கேள்வி, மின்னூட்டம் சீராக பெற்ற ஒரு கோள கூட்டினால் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாட்டை பெறுக. இப்போ பாருங்க, ஒரு கோளக்கூடு ஒன்று எடுத்திருக்கோம், இந்த இதனுடைய ஆரம் வந்து கேபிட்டல் ஆர், இந்த சோப்பு கலரில் லைட்டாக தெரியுதுல்ல, இதுதான் வந்து மின்னூட்டம் பெற்ற கோளம். இப்போ அதனுடைய ஆரம் ஆர், அதனுடைய அதில் இருக்கக்கூடிய மின்னூட்டம் கியூ. ஓகே, உள்ளீடற்ற கோளம் ஒன்றை கருதுவோம். இப்போ முதல்ல வந்து கோளத்திற்கு வெளியே உள்ள ஒரு புள்ளியை பார்ப்போம். கோளத்திற்கு வெளியே உள்ள புள்ளி அது வந்து இந்த கோளத்தோடு ஏற்படுத்தக்கூடிய ஆரம் வந்து சுமால் ஆர். ஓகே, இப்போ கோளத்து மையத்திலிருந்து ஆர் தொலைவில் வெளிப்புறத்தே உள்ள புள்ளி பியை கருதுவோம். ஆர் ஆரமும் கொண்ட கோள வடிவ காசியன் பரப்பு, இதுதான் இது நம்ம வந்து கருதுகிற ஒரு காசியன் பரப்பு.
அப்போ இப்பரப்பினால் சூழப்படும் மின் துகள் மின்னோட்டம் கியூ. ஸோ இதில் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய மின் துகள் மின்னோட்டம் வந்து கியூன்னு நம்ம அசியம் பண்ணியிருக்கோம். பாருங்க, இங்கு தீட்டா வந்து ஜீரோ என்பதால் காசியின் பரப்பின் வழியே மின் புல பாயம் வந்து என்ன வரும், இ. அதாவது காஸ் ஜீரோ ஒன்றுங்கிறதுனால நமக்கு வந்து பை இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு டி க்ளோஸ் இன்டகிரல் டிஏ. இது வந்து ஃபோர் பையா ஸ்கொயர்டு, அந்த காசியின் பரப்பினுடைய பரப்பு ஃபோர் பையா ஸ்கொயர். ஸோ காஸ் விதியை பயன்படுத்தும் போது கியூ இன் பை எப்சிலான் ஜீரோ. ஸோ ஈக்குவலாக இ இன்ட்டு ஃபோர் பையா ஸ்கொயர் பை ஈக்குவலாக சப்ஸ்ட் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் எப்சிலான் ஜீரோ கியூ பை ஆர் ஸ்கொயர்டு என வருகிறது. ஸோ வெக்டர் வழி எழுதும்போது இ வெக்டர் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் எப்சிலான் ஜீரோ கியூ பை ஆர் ஸ்கொயர் யூனிட் வெக்டர். ஸோ மாணவர்களே, ஒரு மின்னூட்டமற்ற உருளை வடிவ ஒரு கோள வடிவ ஒரு பொருளினால் அதன் வெளிப்புறத்தில் ஏற்படுத்தக்கூடிய மின்பாயம் ஒன் பை ஃபோர் எப்சிலான் ஜீரோ கியூ பை ஆர் ஸ்கொயர் ஆர் யூனிட் வெக்டர் என வரப்பெறுகிறது. இதான் முதல் கேஸ். ரெண்டாவது கேஸை பார்த்தீங்கன்னா கோளத்தின் புறப்பரப்பில் உள்ள புள்ளியில், இப்போ புறப்பரப்பில் புள்ளினா இப்போ படத்தை பார்க்கலாம். புறப்பரப்புங்கிறது இந்த இந்த ஆர் இந்த புள்ளி இந்த இல்லையா, இந்த புள்ளி தான் புறப்பரப்பு. இந்த புள்ளியின் மேலே ஏற்படக்கூடிய மின்பாயம் என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து நம்ம காசின் பரப்புக்கு சுமால் ஆர்னு வச்சோம் இல்லையா, அப்போ அந்த ஆரும் இந்த ஆரும் ஈக்குவல்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த ஆர் வர இடத்துல கேபிட்டல் ஆரை போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் ஒன் பை ஃபோர் எப்சிலான் ஜீரோ கியூ பை ஆர் ஸ்கொயர்ட் ஆர் யூனிட் வெக்டர் என வரப்படுகிறது. ஸோ கோளத்திற்கு உள்ளே உள்ள புள்ளியில், அதாவது பி என்ற புள்ளி வந்து நமக்கு வந்து கோளத்திற்கு உள்ளே இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். அதாவது கோளம் வந்து கேபிட்டல் ஆர், கோளத்திற்கு உள்ளே உள்ள ஒரு காசியின் பரப்பு கருதுகிறோம். அந்த பரப்பு அந்த காசியின் பரப்பினுடைய ஆர் ஆரம் வந்து சுமால் ஆர் என வைத்துக்கொள்வோம். அதாவது இந்த ஆரோட வேல்யூ வந்து கோளத்தின் ஆரை விட குறைவாக உள்ளதை கருதுகிறோம். அப்போ கோளத்தின் மையத்திலிருந்து ஆர் தொலைவில் உள்ள உட்புறத்தில் உள்ள புள்ளி பியை கருதுவோம். ஆர் ஆரம் கொண்ட கோள வடிவ காசின் பரப்பினை கருதுவோம். இந்த காசின் பரப்பினில் எவ்வித மின் துகளும் இல்லை என்பதால், ஸோ இந்த காசின் பரப்புக்குள்ள எந்த மின் துகளும் இல்லை, ஏன்னா கியூங்கிறது புறப்பரப்புல தான் இருக்குது. ஸோ அதனால் கியூவோட வேல்யூ வந்து ஜீரோ, கியூவோட வேல்யூ வந்து ஜீரோங்கிறதுனால க்ளோஸ் இன்டகிரல் ஈரா டிஎஸ் ஈக்குவல் டு கியூ இன் பை எப்சிலான். இது காஸ் விதி. அந்த காஸ் விதியை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இ இன்ட்டு ஃபோர் பை ஆர் ஸ்கொயர், இது வந்து ஆரம் பரப்பு பரப்பிற்கான சமன்பாடு இ இன்ட்டு ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ குளத்திற்கு உள்ளே ஒரு புள்ளியில் மின் பாயம் வந்து சுழி மதிப்பை பெறுவதை நாம் அறிகிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? அடுத்த கேள்விக்கு போகலாமா? ஓகே. இப்போ பாருங்கள், தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பில் மின் தேக்கிகள் இணைக்கப்படும் போது விளையும் தொகுப்பெயன் மின் தேக்குத்திறனுக்கான சமன்பாடுகளை பெறுக. மாணவர்களே, இது ஒரு முக்கியமான கேள்வியாக கருதப்படுகிறது. இப்போ உங்களுக்கு தெரியும் மின் தேக்கின்னா ரெண்டு கோடு போட்டு அதில் வந்து ஒரு சார்ஜை மென்ஷன் பண்ணிங்கன்னா அது ஒரு மின் தேக்கியை குறிக்கும். இதில் ஒரு ப்ளஸ் சைன் போடுறீங்க, மைனஸ் சைன் போடுறீங்க, ரெண்டு கோடு இணையான கோடு போடுறீங்க, இது ஒரு மின் தேக்கி. இதனுடைய மின் தேக்கு திறன் சி ஒன், இரண்டாவது மின் தேக்கினுடைய மின் தேக்கு திறன் சி டூ, மூன்றாவது மின் தேக்கினுடைய மின் தேக்கு திறன் சி த்ரீ. இதை மூணு என்ன பண்ணியிருப்போம், முதல்ல தொடர் இணைப்பில் இணைச்சிருக்கோம். தொடர் இணைப்பு இணைச்சிருக்கோம் அப்படிங்களா, அடுத்தடுத்து இணைச்சா தொடர் இணைப்பில் இணைச்சிருக்கிறோம். ஓகே, இந்த மூணுக்கும் பொதுவான ஒரு மின்னழுத்தம் வி அளிக்கப்படுகிறது. ஓகே, இந்த படத்தில் பார்த்தே தெரியும். இப்போ இந்த தொடர் இணைப்பில் இணைக்கும் போது உங்களுக்கு தெரியும் மின்னழுத்தம் வந்து வெவ்வேறாக இருக்கும். இப்போ பக்க இணைப்பில் இருக்கும்போது மின்னழுத்தம் வந்து சமமாக இருக்கும். ஸோ தொடர் இணைப்பில் எது சமமாக இருக்கும்னா மின்னூட்டம் சமமாக இருக்கும், கியூ வந்து சமமாக இருக்கும், மின்னழுத்தம் வந்து வெவ்வேறான மின்னழுத்தத்தை பெறும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஓகே, இப்போ வந்து அப்போ மொத்த விங்கிற அந்த மின்னழுத்தம் வந்து வி ஒன் வி டூ வி த்ரீயாக பெரியது. ஸோ இப்போ விங்கிற வி ஒன் ப்ளஸ் வி டூ ப்ளஸ் வி த்ரீன்னு நம்ம எழுதலாம். இப்போ நமக்கு தெரியும் கியூஸ் ஈக்குவல் டு சிவி, நம்ம மின் தேக்கி படிக்கும்போது நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ மின் தேக்கினால என்னது, மின்னூட்டத்தை சேமிக்க வைக்கப்படக்கூடிய ஒரு கருவி. ஸோ அந்த அந்த மின் தேக்கில் உள்ள அதில் ஒரு சமன்பாடு வந்து கியூஸ் ஈக்குவல் டு சிவின்னு நீங்கள் அறிவீங்க. ஸோ இதுலேருந்து வி வேணும்னா கியூ பை சி. ஸோ கியூ பை சிஎஸ் சிஎஸ்ங்கிறது தொடர் இணைப்பை குறிக்கிறது. ஸோ மொத்த அந்த மின்னோட்டம் வந்து கியூ பை சி ஒன் கியூ பை சி டூ கியூ பை சி த்ரீ. இந்த சி ஒன் சி டூ சி த்ரீ தான் இந்த வி ஒன் வி டூ வி த்ரீயாக வித்தியாசமாக வருகிறது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் பை சிஎஸ் ஈக்குவல் டு
இப்ப எல்லாத்துலயுமே கியூ காமனா இருக்கு, அதனால கியூ எடுத்து கேன்சல் பண்ணிட்டோம்னா 1/C1 + 1/C2 + 1/C3 என வருகிறது. ஆக தொடர் இணைப்பில் மின்தேக்கியில் இருக்கும்போது நமக்கு தொகுபையின் மின்தேக்கு திறன் வந்து 1/CS = 1/C1 + 1/C2 + 1/C3 என வருகிறது. இது போல பக்க இணைப்புல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மின்தேக்கிகளை வந்து இதே போல பக்க இணைப்புல இணைக்கிறோம். C1, C2, C3 இந்த மூணு மின்தேக்கிகளை பக்க இணைப்புல இணைக்கிறோம். இதுக்கு பொதுவான மின்னழுத்தம் V அளிக்கிறோம். அப்படி அளிக்கும் பொழுது இதனுடைய மின்னழுத்த வேறுபாடு எல்லாம் சமமாக இருக்கும். ஆனால் மின்னூட்டம் வந்து வெவ்வேறாக இருக்கும். ஸோ பக்க இணைப்பில் உள்ள போது நமக்கு வந்து மொத்த மின்னூட்டம் வந்து கியூங்கிற மின்னூட்டம் வந்து Q1, Q2, Q3 ஆக பரவி இருக்கும். இப்போ நமக்கு தெரியும் Q = CV அப்படின்னு படிச்சிருக்கிறோம். ஸோ அப்போ கியூக்கு பதிலாக சிபினா பக்க இணைப்பு பேரலல் அதை குறிக்குது. CP × V Q1க்கு பதிலாக எழுதுவீங்க C1V, Q2க்கு பதிலாக C2V, Q3க்கு பதிலாக C2V, C3Vன்னு எழுதுவீங்க. ஸோ இதில் வி எல்லாமே காமனாக இருக்குது. ஸோ CP = C1, C2, C3 இங்கே C3 என்ன வர வேண்டும். ஸோ மொத்த பக்க இணைப்பில் உள்ள போது தொகுபயன் மின் தேக்கு திறன் C1 + C2 + C3 என வருகிறது. மாணவர்களே, இதை நீங்கள் நன்றாக புரிந்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன். ஓகேவா, அடுத்த கேள்விக்கு போகலாமா? ஓகே, வாண்டிகிராஃப்ட் மின்னியேற்றியின் அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதத்தை விரிவாக விளக்கவும். அப்போ வாண்டிகிராஃப்ட் மின்னியேற்றி படத்தை நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க மாணவர்களே. இதை அந்த பட இதை வந்து வடிவமைத்த ஒரு பேர் ராபர்ட் வாண்டிகிராஃப்ட். இந்த அமைப்பு வந்து 10^7 volt அளவிலான மிக அதிக நிலை மின்னழுத்த வேறுபாட்டை உருவாக்கும் கருவியாகும். பாருங்கள், 10^7 volt மிக அதிகமான அளவுக்கான மின்னழுத்தத்தை உருவாக்கக்கூடிய கருவி. இதை முதல்ல எழுதிடணும். அப்புறம் தத்துவத்தை எழுதணும். இந்த இதில் தத்துவம் ரெண்டு எழுதணும்னா நிலை மின் தூண்டல் கூறுமுனை செயல்பாடு. இதை நீங்கள் வகுப்பில் படிச்சிருப்பீங்க. ஓகே மாணவர்களே, பாருங்கள் எப்படி எழுதுன்னு பாருங்கள். ஏ என்பது உள்ளீடற்ற மின்கடத்து கோளம். பாருங்கள், இந்த இதுதான் பெரிய இந்த ஏ, இந்த ++ காமிச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் ஏங்கிற உள்ளீடற்ற கோளம். பி மற்றும் சி என்பவை கப்பிகள். இதாவது பி, இது சி. கப்பினா உங்களுக்கு தெரியும், ஒரு உருளை வடிவத்தில் இருக்கும், அது மேலே ஒரு பெல்ட் வந்து மூவ் ஆகக்கூடியது. நம்ம கிணறுகளில் தண்ணி இறக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த தண்ணி எடுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த உருளை போல தான் அந்த பிஎன்சி இரு கப்பி. ஓகே மாணவர்களே, இவை மின்கடத்தா பட்டையில் இணைக்கப்பட்டுள்ளன. கப்பி சி ஆனது மின் மோட்டார். இங்கே வந்து இதில் மின் மோட்டார் இருக்குது, அதில் இணைக்கப்படுகிறது. இரு கப்பிகளுக்கு அருகே கூர்முனைகள் கொண்ட டி மற்றும் இ, இந்த இருக்குல்லையா டி மற்றும் இ, இது சீப்பு வடிவ கடத்திகள் இணைக்கப்பட்டுள்ளன. பாருங்கள், சீப்பு டிகே 10^4 இந்த இடத்துல பாருங்கள் உயர் மின்னழுத்தம் கொடுக்குறாங்க. இந்த படத்தெல்லாம் கரெக்டாக எக்ஸாமில் போடணும். இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ்ஸுங்கிறத குறிக்கணும். சில பேர் வந்து இதை மைனஸ் மாதிரி போட்டுருவாங்க, அல்லது உயர் மின்னழுத்தங்கிறத ஒரே சிங்கிளாக பேட்டரி போடுவாங்க, அப்படி போடக்கூடாது. இதை வந்து 4 பேட்டரி, ஒரு உயர் மின்னழுத்தம்னா கூட 2 பேட்டரியை போட்டு காமிக்கணும். ப்ளஸ்ஸு மைனஸுங்கிறத தெளிவாக இதில் குறிக்கணும். அளவில் நேர் மின்னழுத்தம் அளிக்கப்படுகிறது. சீப்பு இ ஆனது இருந்தாருங்க, சீப்பு இ கோலக்கூட்டின் உட்புறம் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த கோலக்கூட்டின் உட்புறம் இணைக்கப்பட்டுள்ளது சரிங்களா. இப்போ பாருங்கள் என்ன நடக்குன்னு பாருங்கள். சீப்பு டீல் ஏற்படும் கூர்முனை செயல்பாட்டினால் அதன் அருகே உள்ள காற்று அயனியாக்கப்படுகிறது. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கூர்முனை செயல்பாடு என்னங்களா, இந்த காற்று வந்து அயனியாக்கப்படுகிறது. இப்போ அயனியாக்கம் நடந்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, சீப்பு ஈயை நெருங்கும்போது நிலை மின்தொண்டலால் அதிக அளவிலான எதிர்மின் துகள் மற்றும் நேர்மின் துகள் சீப்பின் இரு முனைகளிலும் உருவாகின்றன. மேலும் நேர்மின் துகள் சீப்பு ஈயிலிருந்து விரட்டப்பட்டு கோளத்தின் புறப்பகுதியை அடைந்து அங்கு சீராக பரவுகிறது. அதே சமயம் சீப்பில் ஏற்படும் கூர்மின் செயல்பாட்டால் பட்டை கீழிறங்கும் போது மின்னூட்டமற்ற நிலையை அடைகிறது. ஓகேவா, இப்போ பட்டை தொடர்ந்து சுற்றுவதால் கோளத்தின் புறப்பரப்பில் ஏறக்குறைய 10^7 அளவு மின்னழுத்த வேறுபாட்டை அடையும் வரை தொடரும். கோளத்தில் மின்துகள்கள் ஏற்க முடியாத நிலையை எட்டியவுடன் காற்றின் அயனியாக்கம் காரணமாக மின்துகள் கசிய தொடங்குகின்றன. பாருங்கள், உயர் அழுத்தத்தில் வாய் நிரப்பப்பட்ட எக்கு கலத்தினால் கோளத்தை மூடுவதன் மூலம் கோளத்திலிருந்து மின்துகளின் கசிவினை குறைக்கலாம். ஓகேவா, இதனுடைய பயன்பாடு என்ன பார்த்தீங்கன்னா, இதன் மூலம் பெறப்படும் உயர் மின்னழுத்த வேறுபாடு அணுக்கரு பிளவில் பயன்படும் நேர் அயனிகளை, அதாவது புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களை முடுக்கி வைக்க பயன்படுகிறது. இது வாண்டிகிராஃப்டினுடைய பயன்கள். இந்த பாயிண்ட்ஸ்லாம் முக்கியமான பாயிண்டாக நீங்கள் எழுதணும். உயர் அழுத்தத்தில் வாய் நிரப்பப்பட்ட எக்கு கலத்தின் கோளத்தை மூடுவதன் மூலம் கோளத்திலிருந்து மின்துகள் கசிவினை தடுக்கலாம்.
அப்புறம் இந்த 10^7 இந்த மின்னழுத்த வேறுபாடுங்கிற இந்த அளவை வந்து கண்டிப்பாக நீங்கள் மாணவர்களே எழுத வேண்டும் என்பதை இதில் கீ பாயிண்ட்ஸ் இந்த பாடத்தில் உள்ள கீ பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா மாணவர்களே, இதுவரைக்கும் 1வது பாடத்தில் உள்ள முக்கியமான 5 மார்க் கேள்விகளை எவ்வாறு அரசு பொதுத் தேர்வில் எழுதுவது என்பதை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.